ஒரு தப்பை ஒருத்தவங்க பண்ணினாங்க பண்ணலை அப்படின்றது வேற விஷயம். அவங்கள மற்றவங்க கிட்ட பழி சொல்றது சரியா இல்லையா அப்படின்றத உணர்த்துற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த அரசரோட தாராள மனசால தன் நாட்டு மக்கள் எல்லாராலையும் போற்றப்பட்டு நியாயமான முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அரசர் அந்தணர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் அவர் அந்தணர்களையெல்லாம் வரிசையாக உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு. அந்த டைமில் வானத்தில் ஒரு கழுகு பறந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த கழுகு பாம்பை கொன்று அதை இறையா காலில் வச்சு கொண்டு போயிட்டு இருந்திருக்கு. அப்போ பாம்போட வாயிலிருந்து ஒரு சில துளிகள் விஷம் அரசர் வச்சுருந்த பாத்திரத்தில் விழுந்துருச்சு. அதை யாருமே கவனிக்கல. அரசர் அந்த சாப்பாட்டை எடுத்து ஒரு அந்தணருக்கு கொடுத்துட்றாரு. அதை சாப்பிட்டு முடித்த அடுத்த நிமிஷமே அந்த அந்தணர் இறந்து போயிடுறாரு. அரசரும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயோ ஒரு மரணத்துக்கு நம்ம காரணம் ஆயிட்டோமே, ஏதாவது பரிகாரம் செய்கிறதுக்காவது வழி இருக்கான்னு ஜோதிடர்கள்கிட்டலாம் ஆலோசனை கேட்குறாரு. அரசர் ஒரு பக்கம் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்க, கர்ம வினைகளை நிர்ணயிக்கிற சித்திரகுப்தனுக்கே குழப்பமாக இருந்திருக்கு. யாருக்கு இந்த கர்ம வினையை கொடுக்கறது? கழுகுக்கா, பாம்புக்கா, இல்லை அரசனுக்கா? கழுகு அதோட இறைய தூக்கிட்டு போச்சு. அது அதோட தவறும் இல்லை. இறந்து போன பாம்போட விஷம் அது வாயிலிருந்து ஒழுகினது பாம்போட குத்தமும் கிடையாது. அரசனும் இதை வேணும்னே செய்யலை. அது அவர் அறியாமல் நடந்த விஷயம். அப்போ யாருக்கு தான் அந்த கர்ம வினையை கொடுக்கறதுன்னு குழம்பி போய் இருக்காரு. சரி, யஜமான் யமதர்மன் கிட்டேயே கேட்கலான்னு முடிவு செஞ்சு யமன்ட்டு போயிட்டு தன் குழப்பத்தை சொல்லியிருக்காரு சித்திரகுப்தன். இதை கேட்ட யமதர்மன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இதுக்கான விட சீக்கிரம் கிடைக்கும், காலம் வருவர நம்ம பொறுமையாக காத்திருப்போம்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ஒரு சில அந்தணர்கள் அரண்மனைக்கு வழி தெரியாமல் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் சாலையோரமாக ஒரு பொண்ணு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட வழி கேட்கலான்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் அரண்மனைக்கு போக வழி கேட்குறாங்க. அந்த பொண்ணும் சரியான வழியை அவங்களுக்கு சொல்லுது. சொல்லி முடிச்சுட்டு அவங்கள பார்த்து, ஒரு நிமிஷம், ஒரு விஷயம், கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இந்த அரசன் அந்தணர்களை கொன்னுருவான், கவனமா போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த வார்த்தைகளை அந்த பொண்ணு சொல்லி முடிச்சதும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. அந்தணரை கொன்ன கர்மாவின் வினை இந்த பொண்ணுக்கு தானே முடிவு செஞ்சிட்டாரு. மற்றவங்க மேலே பழி சுமத்துறப்ப அதில் உண்மை இருந்துச்சுன்னா பழி சுமத்துறவங்களுக்கு அந்த கர்மாவில் 50% வந்து சேரும். நடந்த எதையுமே உணராமல் அவன்ட்டமாக பழி சுமத்துறவங்களுக்கு பழி சொன்னதுக்காக அந்த கர்ம வினை 100% அவங்களுக்கு தான் வந்து சேரும். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குறளில் சொல்லியிருப்பார், ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. இந்த குறளோட அர்த்தம் என்னென்னா, நம்ம எல்லாரும் குறை சொல்வதையும் மற்றவங்க குறைய கண்டறிவதையும் நிறுத்திட்டோன்னா நம்ம உலகம் சிறந்ததாக மாறும். மற்றவங்கள பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறது மூலமாக நம்மளால் மிகவும் அமைதியான மற்றும் இணக்கமான உலகத்தை உருவாக்க முடியும். இந்த குறள் சொல்கிற மாதிரி நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறது எந்த விதத்துலேயும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம நேரம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். இதே இது அந்த நேரத்தை நம்ம முன்னேற்றத்துக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அதனால மற்றவங்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.